அனுசரணை பர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. திருகோணமலையில் வீதியில் நடந்து சென்றவர் திடீரென கீழே விழுந்து மரணம். யாழ்ப்பாண வராளி பகுதியில் தனிமையில் இருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். சீசெல்ஸ் நாட்டில் இருந்து வந்த சர்ஜைக்குரியவர்கள் யார்? ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் விளக்கம். மேலும் 10 பேருக்கு தொற்று, மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்வு. 6 நிறுவனங்களை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வந்த ஜனாதிபதி கோட்டபாய. வவுனியா பாடசாலைகளை மீளத்திறக்க நடவடிக்கை முன்னெடுப்பு. மஸ்கெலியாவில் சிக்கிய கரும்புலி. ஜாழ் சாகவச்சேரி இராணுவ முகாமின் முன்பாக போராட்டம். திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முக வீதி மற்றும் மத்திய வீதி சந்தியில் இன்று காலை 11 மணியளவில் வீதியில் நடந்து சென்றவர் திடீரென வீதியில் விழுந்து மரணமானார். இறந்தவர் திருகோணமலை நிலாவளி வீதி கேணியடி பிரதேசத்தைச் சேர்ந்த தங்கத்துறை என தலைமையக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து தலைமையக போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து ஸ்தலத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றனர். சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணையை துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் யாழ்ப்பாண மராளி பகுதியில் தனிமையில் இருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். யாழ்ப்பாண மராளி பகுதியில் உள்ள வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் சிகிச்சைக்காக ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் கண்டியிலிருந்து உரிய அனுமதி பெற்று யாழ்ப்பாண மராளிக்கு சென்றுள்ளார். முறையாக பொது சுகாதார பரிசோதகரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 14 நாட்கள் அவர் தனிமைப்படுத்தலில் இருந்து வந்த நிலையிலேயே இன்றைய தினம் அவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு COVID-19 தொற்றிருக்கும் என்ற சந்தேகத்தில் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீசெல்ஸ் நாட்டில் இருந்து வந்த சர்ஜைக்குரியவர்கள் யார்? 300-க்கும் அதிகமான இலங்கையர்கள் சீசெல்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்ப முடியாமல் இருக்கும் சூழ்நிலையில் கடந்த சனிக்கிழமை அங்கிருந்து இலங்கை வந்த 35 பேர் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வாத விவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்து அனுராதபுரத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் பேராசிரியர் அத்மிர ஜெயநாத் கொலம்பகே 28 சீசெல்ஸ் பிரஜைகள் சிகிச்சைக்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் சீசெல்ஸில் இருந்து புறப்படும் முன்னர் அவர்களுக்கு PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை வந்துள்ள அவர்கள் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அவர்கள் அந்த காலம் முடிந்த பின்னர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட உள்ளனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற இவர்கள் அனுமதி கோரியுள்ளதாகவும் இவர்களில் சிலர் இருதயம் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோயாளிகள் எனவும் ஜெயநாத் கொலம்பேகே குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கான செலவுகளை சீசெல்ஸ் பிரஜைகளே பொறுப்பேற்றுள்ளனர். இவர்களை மீண்டும் அழைத்துச் செல்ல சீசெல்ஸ் நாட்டு விமானம் இலங்கை வரவுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சீசெல்ஸ் நாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருவருக்கு சொந்தமான கருப்பு பணம் சீசெல்ஸ் பிரஜைகள் வந்த விமானத்தில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் P.E. Harrison குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சீசெல்ஸ் நாட்டில் இலங்கை வங்கியின் கிளை ஒன்று திறக்கப்பட்டதாகவும் கருப்பு பணத்தை வைப்பு செய்யும் நோக்கில் அங்கு இந்த வங்கியின் கிளை திறக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எந்த அளவு கருப்பு பணத்தையும் இலங்கைக்கு கொண்டுவரலாம் என அமைச்சர் பந்துல குணவர்தன அண்மையில் கூறியிருந்ததாகவும் உலகில் எந்த நாடும் கருப்பு பணத்தை நாட்டுக்குள் கொண்டு வந்து வெள்ளைப்பணமாக மாற்ற அனுமதி வழங்கியதில்லை எனவும் கரிசன் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 தொற்று உறுதியாகிய மேலும் 10 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 1199 அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது தொற்று உறுதியானவர்களில் 477 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்தோடு இன்று மட்டும் 17 பேர் பூரண குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 712 உயர்ந்துள்ளது. 6 நிறுவனங்களை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வந்தார் ஜனாதிபதி கோட்டாபய. தேசிய காவல்துறை கல்லூரி அபே வெனுவன் அபே நிதியம் உட்பட்ட 6 நிறுவனங்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வந்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அபே வெனுவன் அபே நிதியம் பாதுகாப்பு அமைச்சும் மத்திய வங்கியும் இணைந்து படையினருக்காக 50,000 வீடுகளை அமைக்கும் திட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இதுவரை காவல்துறை திணைக்களத்தின் கீழ் இருந்து வந்தது. தற்போது இது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் கீழ் நிதியியல் கற்கை கல்லூரி, வர்த்தகத்துறை அமைச்சின் கீழ் இருந்த இரசாயன ஆயுத மாநாட்டு நடைமுறை தேசிய அதிகார சபை, இலங்கை தேசிய பாதுகாப்பு கல்லூரி, பல்துறை அபிவிருத்தி செயலணி திணைக்களம் ஆகியனவும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன.
இதில் பல்துறை அபிவிருத்தி செயலணி திணைக்களம் வறுமை ஒழிப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் திணைக்களம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பாடசாலைகளை மீள திறக்க நடவடிக்கை முன்னெடுப்பு. வவுனியாவில் உள்ள பாடசாலைகளின் செயற்பாடுகளை பலமேக்கி கொண்டு வருவதுடன் இரண்டு மாத காலமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீள திறக்க ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இன்று காலை பாடசாலை ரீதியாக பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேற்பிரிவு வகுப்பு ஆசிரியர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்று பாடசாலை சென்ற பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கான விடுமுறை கால சீயகற்றல் கையேடுகள் வழங்கப்பட்டது. அதுடன் பாடசாலையில் சிரமதானம் நாளை முதல் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களின் பங்களிப்புகளை வழங்குமாறும் ஒவ்வொரு தினங்களிலும் வகுப்பு ரீதியாக செயற்படுத்தி சிரமதானங்களை மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஜூன் மாதம் பாடசாலைகளை மீள திறந்து மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை வளமேக்கி கொண்டு வருவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமே ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ள பாடசாலையில் கடந்த இரண்டு மாத காலமாக போட்டியிருந்த பாடசாலையில் இம்மாதமே சிரமதானம் செய்து சுத்தப்படுத்துவது பாராட்டுதலுக்குரியது என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். மஸ்கெலியாவில் சிக்கிய கரும்புலி. மஸ்கெலியா நல்லதண்ணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்சபானா தோட்ட வாழமலை பிரிவில் இன்றைய தினம் காலை கரும்புலி ஒன்று மரக்கறி தோட்ட பாதுகாப்பு வேலிக்குள் அகப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த சம்பவ இடத்திற்கு நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பெனத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதுகுறித்து பெனத்துறை அதிகாரி கூறுகையில் இப்புலியானது உயிருடன் இருப்பதால் மிருக வைத்திய அதிகாரி வருகை தரும் வரை அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஜால் சாகவச்சேரி இராணுவ முகாமின் முன்பாக போராட்டம். கஜாய் வீதியில் அல்லாரை பகுதியில் அமைந்துள்ள 523வது படையணி முகாமில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சாகவச்சேரியில் இராணுவ முகாமில் தனிமைப்படுத்தல் மையம் அமைப்பதற்கு எதிராக அந்த பகுதி மக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று ஒன்று கூடிய மக்கள் இராணுவ முகாமின் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாகவச்சேரி பிரதேச செயலாளர் சாகவச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கும் பணிகளை நிறுத்தும்படி கோரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை சமரசப்படுத்தினர். தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கும் பணியில் இராணுவத்தினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com